ஐசிஎல் டோர்னமெண்ட் சீசன் நம்பர் 3 சந்தோஷமா வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய டோர்னமெண்ட், 47 மேட்ச். அதில் வந்து ஃபைனலாக வின் பண்ணது வந்து டீம் இண்டோர் கிலீஸ். ரன்னர்ஸ் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஃப். ஸோ அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஒரு 12 டீம், 48 மேட்ச்சு, 3 நாள், இவ்வளோ கரெக்டாக முடித்ததுக்கு அந்த பார்ட்டிசிபேட் பண்ண 120 பிளேயர்ஸ் ப்ளஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப காரணம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிக் 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 தேங்க்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் சைட்லேருந்தும் சரி, ஓனர் சைட்லேருந்தும் சரி, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆக்சுவலாக 12 டீம்ஸா 10 டீம்ஸா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட 12 டீம்ஸ் வைக்க முடியும், அந்த 12 டீம்ஸ் வர முடியும்னு சொன்னதுக்கு அந்த எல்லா ஓனர்ஸோட சப்போர்ட் தான் காரணம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் சைட்லேருந்து, ஏகேப் சைட்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதான் 9 மேட்சஸ் கொடுத்தோம், சில மேட்சஸ் நடக்கலை, சில மேட்சஸ் ஒன் சைடாக இருந்துச்சு. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து க்ளோஸ் மேட்சாக இருந்துச்சு, நிறைய மேட்சஸ். பட் ஆனால் இந்த வருஷம் ஐசிஎஸ் 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் பால், லாஸ்ட் ஓவர் வரைக்கும், அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும் அப்படின்னு தெரியாத வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அது எல்லாமே என்னென்னா பிளேயர்ஸ் நீங்கள் போட்ட எஃபர்ட் தான் அப்படின்றத நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அது வந்து அதுவும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ், ரன்னர்ஸ், பார்ட்டிசிபேட்டட் பிளேயர்ஸ். நிறையா மொமெண்ட் வந்து இந்த 3 டேஸ், லாஸ்ட் 2 டேஸ் ப்ளஸ் லாஸ்ட் வீக் நிறைய மொமெண்ட் வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியுது. நெக்ஸ்ட் ஐசிஎல் 4 வரைக்கும் என்னால் இந்த மொமெண்ட் வந்து நான் பர்சனலாக செரீஸ் பண்ணிக்க முடியும் என்னால். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் ஒரு இண்டிவிஜுவல்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஸ்பிரிட்டை விடாமல் விளையாண்டது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ், நாட் ஓன்லி ஃபார் ஐசிஎல், இட்ஸ் ஃபார் கிரிக்கெட். ஸோ அது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, இந்த சப்போர்ட் எப்பவுமே பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கண்டினியூஸாக டோர்னமெண்ட்ஸ் கண்டிப்பாக நடத்துவோம், நாட் ஓன்லி ஐசிஎல், நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துவோம். எப்பயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகே, குட் ஈவினிங்கா குட் நைட் அது எப்படி சொல்றது? குட் மார்னிங். ஓகே, 12 மணிக்கு ஒன்ஸ் அகைன் த பிக் தேங்க்ஸ் டு த ஆர்கனைசர்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. 120 பேர், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிற 120 பேர், தனித்தனி இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவல் எல்லாரையும் வந்து ஒரே டோர்னமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டஃப் ஜாப் இது. அதை வந்து அழகாக முடிச்சிருக்காங்க. ஒரு இடியாப்பத்திக்கலை வந்து ஏடா எப்படி அது வந்து ஆர்கனைசர் டேங்க் சொல்லு மறுபடியும் கை தட்டுருக்கு அவ்வளோ. அதுக்கப்புறம் போயிட்டு அது வந்து பிளேயர்ஸ், அடுத்தது பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிகாஸ் இந்த 3 டேஸ் வந்து ஒரு விஷயம், எங்களுக்கு போரே அடிக்கல, உங்களுக்கும் போர் அடிச்சிருக்காது, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ்க்கு வந்து நேரத்தில் கங்க்ராச்சுலேஷன் டீம் ஐஜி அண்ட் ஆப்ரஃப். அடுத்தது வந்து அம்பையர்ஸ், அவங்க வந்து ரொம்ப நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க டோர்னமெண்ட்ஸ்க்கு. பெரிய ஆர்குமெண்ட்ஸே பண்ணல, ஒரு ஃபைட் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு. தேங்க்யூ அம்பையர்ஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப். தென் ஸ்ட்ரைட்அவே வந்து பிளேயர்ஸ்க்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இது ஓகே, ஃபர்ஸ்ட் அவார்ட் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட். அந்த கேட்டகரியில் வந்து நிறைய பிளேயர் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. ராஜ் வேறு அப்ராக்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டேவோட ஒரு சூப்பர் ஸ்டார்
அது யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தோ. சந்தோ வந்து எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக், ரைசிங் ஸ்டார்ல இருந்து. ஸோ அவங்களும் வந்து சூப்பரான பர்ஃபார்மர் இந்த டோர்னமெண்டோட. இந்த பெஸ்ட் பேட்டர் அவார்டு வந்து கார்த்திக் அவர்களுக்கு, ரைசிங் ஸ்டார் டீமோட கார்த்திக் அவர்களுக்கு இந்த அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக அண்ணன் விஜயராஜ் நான் வந்து எங்க வெல்கம் பண்றேன். Raj on behalf of Raj, on behalf of Raj, Raj come on on behalf of Kathi, Raj will collect. அடுத்தது வந்து பெஸ்ட் போலர் அவார்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த அவார்டு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் மொத்தம் ஒரு நாலு பேர் பத்து பத்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த அவார்டை பிரசன் பண்ணது முதல்ல அப்துல்லா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். அப்துல்லா இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்து மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் என்னென்னா மூணு விக்கெட், அந்த மூணு விக்கெட் வந்து கோபாலோட கவுண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு மேட்சில் வந்து கவுண்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பெஸ்ட் போலர் அவார்ட் கோஸ் டு கோபால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு கோபால், பால் அண்ட் பேட்டோட கோபால் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு டீம்மேட்ஸ் இருக்கலாம். நம்ம கோபால் மொட்டை கோபால் கிடையாது, வெப் ஸ்டார்ல விளையாடுவல அவரு. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. கோபால் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீசன். அண்ட் பெஸ்ட் ஃபீல்டருக்கான அவார்ட், அந்த அவார்டு வந்து இன்க்ளூடிங் கீப்பிங்கும் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டஃப் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம். பிரேம் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிஹைண்ட் தி சீன்ஸ். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயராஜ் நல்ல ஒரு ரெண்டு கேட்ச் நல்லா பண்ணார். சந்த்ரு சூப்பராக ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சார். பாபு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கேட்ச் வந்து கார்த்தியோட கேட்ச் நினைக்கிறேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இன்னொரு ரெண்டு மூணு நல்ல ஸோ நிறைய நிறைய நல்ல ஃபீல்டிங்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. அண்ணன் விஜய் அண்ணன் நீங்கள் வந்துருங்கண்ணா. பெஸ்ட் ஃபீல்டரான அவார்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அவர்களுக்கு கேட்ச் படி. ஏன்னா பின்னாடி இருந்து பிகைண்ட் சேம் நிறைய கேட்சஸ் எடுத்ததுனால அதுதான் வந்து ஃபேமஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்பர் சைஸ்ல அதே சமயம் பின்னாடி ஸ்டெம்ப்ல இருந்தும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபேர் பிளே அவார்ட், டீமுக்கான ஃபேர் பிளே அவார்ட். ஈக்குவல் டு த வின்னிங் ட்ராஃபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபேராக விளையாடுறது தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் வின்னிங் த ட்ராஃபி. இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அது கொடுக்கறதுக்கு வந்து அண்ணன் ராஜா அவர்களை வெல்கம் பண்ணுறோம். அண்ட் இந்த அவார்டு இந்த பெரிய அவார்டு வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஆப்ரெஃப்க்கு. ஸோ எல்லாத்தையும் இதை நோட் பண்ணி தான் எழுதுவோம். ஆன் டைம் பஞ்சாலிட்டி ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்கனைசருக்கு கொடுக்கல. கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கான எமர்ஜிங் பிளேயர் லோகேஷ் ஃப்ரம் லக்கி லெவன். பெரிய சீனா பண்றேன் டீம் லக்கி லெவன்ல இருந்து.
லோகேஷ் ஃப்ரம் லக்கி 11 டவார கொடுக்கிறதுக்கு மனோஜ். இட்ஸ் எமர்ஜிங் அவார்ட், எமர்ஜிங் பிளேயர் அவார்ட். சோ இன்னொரு பெரிய அவார்ட், மோஸ்ட் ஸ்பிரிட்டட் டீம் இந்த டோர்னமெண்ட்ல வந்து தி பிலீவ் பிகம் நம்பி விளையாடினாங்க. ரொம்ப முக்கியமான மேட்சஸ் எல்லாம் வந்து விடுற மாதிரி போயிட்டு அந்த மேட்சஸ்லாம் வின் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஃபைனல் 3 balls 8 runs. இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு டீம் ஐடியில இருந்து ஒரு மெம்பரை வெல்கம் பண்றோம், பாபு. இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு அப்பு அவர்களை வெல்கம் பண்றோம். அப்பு, அப்பு ஓகே. பெரிய அவார்ட், மோஸ்ட் வேலபிள் பிளேயர், பேட் அண்ட் பாலோட ஒரே ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சந்தோஷ் ஃப்ரம் டீம். ஸோ இந்த அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க, ஸோ ஃபியூச்சர்ஸ் இவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவில் வரணும்னு விஷ்வஸ் பண்ணிக்கிறோம். அவங்க கொடுக்குற அப்போ அவங்களும் பேசுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி சீசன் சந்தோஷ். இன்னைக்கு ஒரு கெவில் ஆட்டம் உண்மையாகவே சொல்லலாம், பேட்டோட பாலோடையும் சேர்ந்து. Next, fourth place. The ICL Trophy 2024, season number 3. Fourth prize goes to Lucky 11. Lucky 11 captain and managers and teammates. Welcome to Lucky 11, teammate. So, if you want to cheer up, you can do it. You can do it. You can do it. The award is present. Hari. ஹரிய வெல்கம் பண்றோம். ஐசிஎல் சீசன் நம்பர் 3, தேர்ட் பிரைஸ் இட் கோஸ் டு டிசிசி. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு அச்சு அவர்களை வெல்கம் பண்றோம். தேர்ட் பிரைஸ் ஐசிஎல் சீசன் நம்பர் 3 2024. அந்த டீமுக்கு வந்து கால் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேவை பத்தி சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து லூஸ் பண்ணாங்க. நேற்று டே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது, பட் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரெண்டு பெரிய லாஸ், ஒரு பெரிய ஒரு சேசிங் வந்து விட்டுருந்தாங்க, சாரி செட்டிங் பண்ணிட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சும் விட்டுருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான கம்பேக், ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் டில் ஃபைனல் வரலும். ஸோ ஃபைனலில் அந்த 3 பால் வரலுமே கேம் கண்ட்ரோல் இருந்தது, பட் அந்த 3 பால்ன்றது ஆப்போனட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சாம்பியன்ஸ் ஆல்வேஸ் சாம்பியன் தான். அண்ட் டீம் ஆப்எஃப் வெல்கம் பண்ணுறோம், ரன்னர் ஆஃப் த சீசன். இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்கு அரவிந்த் அர்ஜுன். ஸோ டீம் மேட்ச் கொஞ்சம் வேகமாக வாங்க, கேப்டன் ஃபைட் பண்ணுறாங்க. ரன்னர்ஸ் ஆஃப் த சீசன் டீம் ஆவரேஜ் இந்த அவார்டை
ரிசீவ் பண்ணிக்கிட்டு அண்ணன் விஜய் அவர்கள். இந்த அவார்டை பிரசென்ட் பண்றதுக்கு ஏகியூ ஃபேமிலியில இருக்க அனைவரையும் அந்த நேரத்தில் வெல்கம் பண்றோம். இந்த டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு உங்களுக்கான இந்த ட்ரீம் பிளேஸ் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏகியூ ஃபேமிலி. ஒரு குடும்பமா இருந்து இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னா யாருக்கும் அமையாத ஒரு விஷயம் அண்ணன் அருணன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் ஏகியூ ஃபேமிலியை முதல்ல வெல்கம் பண்றோம். எல்லாருமே கிளாப் பண்ணி ஃபேமிலியை வெல்கம் பண்ணுங்க. முக்கியமா கேண்டீன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான ஆம்லேட் கொடுத்தது, ஜூஸ் கொடுத்தது, டீ கொடுத்தது. ஏன்னா டீம் மேட்ச் வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்து இந்த விஷயம்